அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேமியா ஆம்லேட் பண்ண போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. காலையில் குழந்தைங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாப்பிட வைக்கிறது அம்மாக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சேமியா உப்புமா எந்த குழந்தைங்களுமே சாப்பிடாதுங்க, என் குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஆம்லேட்டில் செஞ்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ரெண்டு முட்டையில் செய்ய போகிறேன். கொஞ்சம் சேமியா எடுத்திருக்கேன், இது கோதுமை சேமியா 50 கிராம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், காலிஃப்ளவர், எந்த வெஜிடபிள்ஸும் எடுக்கலாம். ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிங்க பாருங்கள். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைனா நெய்யில் கூட பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சு கடை வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த சேமியா வந்து லைட்டாக வறுத்துடலாம். வறுபட்டுருச்சு, லைட்டாக வாட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். தக்காளி, கேரட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து 1-2 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம் போதும். இந்த சேமியா வேகணும்னு அவசியம் இல்லை, இது வதங்கினா மட்டும் போதும். இதெல்லாம் சேர்ந்து வதங்கிருச்சு, நல்லா வாட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் சேமியா இன்னும் வேகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், ஆற வதக்கலாம். இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ரெண்டு முட்டையுமே நல்லா உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா அடிச்சிடலாம். அதை இப்போது நம்ம செஞ்ச சேமியா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த முட்டையில். நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். இன்னும் இதில் இன்னொரு ஆம்லேட் செஞ்சிடலாம். இப்படி நல்லா கலந்து விட்டோம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் தவா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச ஆம்லேட்டை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்ல இருக்குது. இப்போ அப்படியே மூடி 1-2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். சேமியாலாம் வேகணும், அதுக்காக அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. திருப்பி போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு ஆம்லேட்டை, ஸோ அந்த திருப்பி போடலாம்.
திரும்பவும் மூடி அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகணும். சேமியா நல்லா வேகட்டும் பார்க்கலாம். அங்கே நல்ல கலர் வந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிடாம இப்படி கட் பண்ணிடலாம். சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சேமியா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.